விரைவில் வந்து ஒரு புதிய மாற்றம் வரும், ஒரு புதிய தலைமை தமிழகத்து காங்கிரஸ் வரும்னு ஈ வி கே சிலம்பவர் தெரிவித்திருக்கிறார். ஈ வி கே சிலம்பவர் ஏதோ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாதிரி பேசுறாரு. குஷ்பு அவர்கள் பாத்தீங்கன்னா நிரந்தர தலைவர் ஈ வி கே சிலம்பவன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அப்ப ஈ வி கே நிரந்தர தலைவர்னா அண்ணன் திருநாகஸ் நான் பார்ட் டைம் தலைவரா? மத்தியில வந்து லோக்பால் சட்ட திருத்தம் வந்து மேற்கொண்ட பிறகு லோக் ஆயுக்தா கொண்டு வரப்படும் சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்கிறார். கட்டாயம் பண்ண மாட்டார், பண்ணாங்கன்னா நிறைய அமைச்சர்களோ அவங்களே அவர் மேலேயே நிறைய ப்ராப்ளம் வரும். உண்மையிலேயே இந்த ஆட்சி வந்து தொடரும் நினைக்கிறீங்களா? இவங்க இருக்கிற கெடு வந்து அதே மாதிரி 6 மாசம் 3 மாசம் அப்படி இழுத்துட்டு இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு மே மாசத்துக்கு மேல இந்த கவர்மெண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். முரசரங்கம் இன்று 9:30 மணிக்கு, மறு ஒளிபரப்பு திங்கட்கிழமை 4:00 மணிக்கு. காண தவறாதீர்கள்.